இது எனக்கான வீடியோ இல்லை, உங்களுக்கான வீடியோ. வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். எனக்கான வீடியோ கிடையாது. ஏன்னா நான் 2014 சேனல் ஆரம்பித்து 5 சில்வர் ப்ளே பட்டன் வாங்கி இண்டிவிஜுவலாக, நான் ஒன்றும் கார்பரேட் கம்பெனியெல்லாம் கிடையாது, 5 சில்வர் ப்ளே பட்டன் வாங்கி இந்த சில்வர்ட்டை கூட சேர்த்து 6 ப்ளே பட்டன், இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. நிறைய ரெவன்யூ சம்பாரிச்சாச்சு யூடியூப்பில். இது உங்களுக்கான வீடியோ. வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். எனக்கான வீடியோ கிடையாது. நீங்கள் யூடியூபராக இருக்கீங்களா, இல்லை ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணுறீங்களா, இல்லை யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை யூடியூப் சேனல் ரன் பண்ணிக்கிட்டீங்களா, ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா, யூடியூப் பக்கம் நீங்கள் மணி ஏர்ன் பண்ணணும், இல்லை என்னோடய பேஷனை காமிக்கணும், இல்லை நான் ஏதாவது ஒன்று சாதிக்கணும் யூடியூப்பில் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். சொல்கிற விஷயத்தை முழுமையாக கேட்டுக்கிட்டு மனசில் பதிய வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா வேறு வீடியோ நீங்கள் பார்க்குறதுக்கு போங்க, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பேசிக்கான ஒரு விஷயம் சொல்கிறேன். பேட் கமாண்ட் அப்படிங்கிறது பண்ணுறது ஒரு எமோஷ்னலாக காமிக்கிறது. எமோஷ்னலுங்கிறது வேறு, ப்ரொஃபஷ்னலுங்கிறது வேறு. நம்ம தொழில், தொழிலுங்கிறது என்னென்னா, நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும், சம்பாதிக்கணும், நல்ல வீடியோ போடணும், நல்ல வியூஸ் வரணும், நல்ல சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும், மற்ற யூடியூப் சேனலை விட நம்ம பெரிய ஆள் ஆகணும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா. இதை தான் நம்ம எய்மாக இருக்கணுமே தவிர, இந்த தொழிலுக்குள்ளே ப்ரொஃபஷ்னல், அதாவது ப்ரொஃபஷ்னலுக்குள்ளே யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறோம், நம்ம ரன் பண்ணுறோம், வீடியோ போட போகிறோம், இதெல்லாம் செய்ய போகிறோம், இதில் வந்து எமோஷ்னலாக ஆட் பண்ணக்கூடாது, ஓகேங்களா? எமோஷ்னல் அப்படிங்கிறது என்ன உங்களுக்கு தெரியும்ல, எமோஷ்னல்லாம் என்னென்ன? சரி, செல்வா டெக்கு பக்கா ப்ரொஃபஷ்னல், பக்கா செல்வா டெக்குங்கிறதே விட்டுருங்க, செல்வா டெக்குங்கிறதே விட்டுருங்க. ஏதோ ஒரு வீடியோ நீங்கள் யூடியூப்பில் பார்க்க போகிறீங்க, ஏதோ ஒரு வீடியோவை நீங்கள் யூடியூப்பில் பார்க்க போகிறீங்க, அவங்க மிஸ் இன்ஃபர்மேஷனாக கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன செய்வோம், வாத்தா நீ என்னடா வீடியோ போட்டிருக்க இது, அந்த வீடியோவுக்கும் நீ போட்டிருக்க டைட்டிலுக்கும் நீ போட்டிருக்க தமிழுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு வந்துடுவோம். இப்போ நானே இப்போ நிறையா வீடியோலாம் பார்க்க போவேன், சம் இன்ஃபர்மேஷன் யூடியூப் ரிலேட்டடாக, யூடியூப்பை பற்றி சொல்லி கொடுக்குறது ரிலேட்டடாக, சம் இன்ஃபர்மேஷனுக்காக ஒரு சில வீடியோக்கள் பார்க்க போவேன். அப்போ பார்க்க போயில அது மிஸ் இன்ஃபர்மேஷனாக இருக்கும், தமிழில் ஒன்றா இருக்கும், அதை நினச்சி நான் பார்க்க போவேன், சரி அதை விட்டுருங்க. டைட்டில் ஒன்றா இருக்கும், டைட்டிலை பார்த்துட்டு நான் வீடியோ பார்க்க போவேன், சரி அதை விட்டுருங்க. இது இல்லாமல் அந்த யூடியூப்பில் அந்த வீடியோ கொடுக்குறாங்கள ஒரு கண்டென்ட், அதே தப்பான இன்ஃபர்மேஷனாக இருக்கும், அதை பார்க்க போவேன். ஆனால் பார்த்துட்டு நம்ம என்ன செய்யணும்னா, பேசாமல் வெளியில் வந்துடணும். நமக்கு பிடிச்சா பார்க்கணும், பிடிக்கலைனா வெளியில் வந்துடணும். நம்ம சேனல் ஐடியை வச்சு அதில் ஏதாவது ஒரு தவறான கமெண்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா கமெண்ட் பண்ணால் தான் அந்த இடத்துல தான் ஆரம்பிக்கிற சிக்கல். கமெண்ட் பண்ணால் இப்போ நீங்கள் எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த கமெண்டை நான் கிளிக் பண்ணுறேன், ஒரு பேட் கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கிளிக் பண்ணுறேன், அதில் 3 பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுறேன், அதில் ரிமூவ்னு இருக்கும், உங்கள் கமெண்டை ரிமூவ் பண்ணி விட்றியான்னு கேட்கும். எனக்கு என் சேனலில் பண்ணுற கமெண்ட் பிடிக்கலனா ரிமூவ் பண்ணி விட்ருவேன். ரெண்டாவது ஹைடு, அதாவது நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்கல்ல, இனிமேல் என் சேனலில் எப்போவுமே ஹைட் கமெண்ட் பண்ண வேணாம் அப்படின்னு ஹைட் பண்ணி விட்ருவேன். ரெண்டாவது விஷயம், இது நீங்கள் தான் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, பண்ண போகிறீங்க, ஒரு சேனல்னால் தெரிஞ்சுக்கோங்க. மூணாவது ரிப்போர்ட், ரிப்போர்ட் அடிக்கிறதா இருந்தால் கூட ஒரு கமெண்டுக்கு ரிப்போர்ட் அடிச்சு விடலாம். இந்த மாதிரி ஒரு 4-5 ஆப்ஷன் கேட்டிருக்கோம். இப்போ நான் ஒரு பெரிய சேனல்லையோ இல்லை ஒரு சின்ன சேனல்லையோ போய் ஒரு தப்பான கமெண்ட் பண்ணுறேன்னா, நீங்கள் உங்கள் சேனல்லையே நான் வந்து ஒரு கமெண்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, தப்பான கமெண்டு, அப்போன்னா நீங்கள் என்னை ரிமூவ் பண்ணலாம், கமெண்டை ரிமூவ் பண்ணலாம், என்னை ஹைட் பண்ணி வைக்கலாம், என்னை ரிப்போர்ட் பண்ணலாம், என் சேனலை ஹைட் பண்ணலாம், சேனலை ஹைட் பண்ணலாம், கமாண்டை ஹைட் பண்ணுறது மட்டும் இல்லை சேனலையே ஹைட் பண்ணலாம். இந்த மாதிரி செம்ம விஷயங்கள்லாம் இருக்குது. எப்பவும் எந்த காரணத்துக்காகவும் உங்கள் சேனல்லேருந்து யாருக்கும் எந்த ஒரு பேட் கமெண்டும் பண்ணாதீங்க, என் சேனல் உட்பட. உங்களுக்கு வீடியோ பிடிக்கலையா அப்படின்னு நிறுத்திட்டு போயிருங்க. இதனால் என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். உங்கள் சேனல் கமாண்டை நான் ரிமூவ் பண்ணிட்டேன்னா வேலை முடிஞ்சு போயிடுச்சு. அதே வந்து உங்கள் சேனல் கமாண்டை நான் ரிப்போர்ட் பண்ணேன் அப்படின்னா உங்கள் சேனலுக்கு வியூஸ் போகாது, உங்கள் சேனல் வீடியோ வியூஸ் போகாது, உங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைபர் வர மாட்டாங்க, உங்கள் சேனல் யூடியூப் ரெக்கமெண்டேஷன் பண்ணாது. பேசிக் புரியுதா? இப்போ நான் என்ன சொல்ல வர்றேங்கிறது புரியுது? உங்கள் சேனலை நான் ஹைட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, கமெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு, உங்கள் சேனல் வியூஸ் போகாது, உங்கள் சேனல் சப்ஸ்கிரைபர் வராது. நீங்கள் எனக்கு பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லவில்லை. எப்போவுமே யாருக்கும் எந்த இடத்துலையும் எந்த ஒரு சேனலையும் பண்ணாதீங்க. உங்கள் சேனலோட மெயின் சேனல்னு ஒன்று வச்சுருப்பீங்களா, அதுலேருந்து பண்ணாதீங்க. இது புரியாமல் வத்தா, நீங்கள் எது வேணாலும் பண்ணீங்கனாலும் உங்கள் சேனல் குரோத்தே ஆகாது. நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு விஷயத்தை சொல்லவா, என் வீடியோவுக்கு முதக்கொண்டு சொல்கிறேன், நீங்கள் எந்த வீடியோ பார்த்தாலும் முதக்கொண்டு சொல்கிறேன், வீடியோவுக்கு லைக் பண்ணாதீங்க. உங்கள் சேனல்லேருந்து, உங்கள் சேனல்லேருந்து கமெண்டும் பண்ணாதீங்க. சேவனேன்னு தான் உண்டு தான் சுண்ணி உண்டுன்ட்டு பேசாமல் அப்படியே பேசாமல் இருக்கிறது தான் அந்த சேனல். அப்போ தான் குரோத் ஆகும். ஏதோ ஒரு வீடியோ பார்க்குறோமா, அதை நம்ம ஒப்பீனியனே தெரிவிக்க வேண்டியதில்லை, கமெண்டும் பண்ண வேண்டியதில்லை, லைக்கும் பண்ண வேண்டியதில்லை. யூடியூபராக இருந்தால் யூடியூபருக்கு மட்டும்தான் நான் இதை சொல்கிறேன், மற்றவங்களுக்கு நான் சொல்லவில்ல. சரி, வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணி ஒரு கமெண்ட்டை பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா? பேட் கமெண்ட் பண்ணிங்கன்னா யாரும் ரிப்போர்ட் பண்ணாங்க மற்ற சேனல்கள், இல்லை ஹைட் பண்ணி விட்டாங்க உங்கள் சேனலில், இல்லை ரிமூவ் பண்ணி விட்டாங்க உங்கள் கமெண்ட் அப்படின்னா உங்கள் சேனல் குரோத் ஆகுது. உங்கள் சேனல் நன்மைக்காக இந்த வீடியோ. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.